அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் பொய்மான் கரடு பகுதி மூணு முந்தைய பகுதியை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் முந்தைய பகுதியில் செங்கோடன் தீக்குச்சி வெளிச்சத்தில் தம் வீட்டு வாசல் படியில் ரத்த தொழிகள் சிந்தி இருப்பதை பார்க்குறான் அதுக்கு அப்புறமா உள்ளே போய் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பொருள் இரத்த வெள்ளத்தில் தோய்ந்து கிடக்கிறத பார்த்து அதை எடுத்து தன்னோட மடியில் வச்சுக்கிறான் பயந்துகிட்டே அவன் அங்க திரும்பி பாக்குறான் அங்க ஒரு மனிதன் அலங்கோலமா கிடக்குறான் அங்க விழுந்து கிடக்கும் மனிதன் யார் அப்படின்னு செங்கோடன் உற்று பார்க்கறான் அவன் வேற யாரும் இல்ல நம்ம அந்த பட்டணத்து ஆசாமிகளில் ஒருவனான பங்காருசாமி தான் அவன்தான் ரத்தம் சிந்தி சாகும் நிலையில் அங்கே முனகிக்கிட்டு இருக்கான் கிட்ட போய் செங்கோடன் பார்த்ததும் நீ ஏன் இங்க வந்து தொலைஞ்ச இங்கே அந்த பெண் பேய் அவள்தான் என்னை இப்படி செய்தவள் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான் அதே நேரத்துல செங்கோடன் தான் புதையல் புதைத்து வைத்திருந்த சாம்பல் நிறைந்த அடுப்பை பார்க்கறான் ஆனா அந்த அடுப்பு இப்பொழுது அங்கே இல்லை அங்கே வெறும் குழி மட்டும்தான் இருக்கு அங்கே இருந்த செப்பு குடமும் அதில் இருந்த புதையலும் காணாமல் போய்விட்டது இதை பார்த்து கொண்டிருக்கும் செங்கோடனின் கவனத்தை பங்காரசாமியின் அருகில் கிடக்கும் கத்தி ஈர்க்கிறது அந்த கத்தியில ரத்தம் தோய்ந்து காணப்படுது இந்த நேரத்தில் பங்காறு சாமியின் விழிகள் மூடி தலை சாய்ந்து விடுகிறது கொஞ்சம் கூட யோசிக்காமல் செங்கோடன் ஒரு காரியத்தை செய்கிறான் அந்த ரத்தம் தோய்ந்த கத்தியை கையில் எடுத்துக்கிட்டு அந்த குடிசையை விட்டு வெளியே வரான் அந்த நேரத்துல வெளியே காத்திருந்த எஸ் ராஜுவும் பங்கஜாவும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு செங்கோடன் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அவனை கொன்ன மாதிரியே உங்களையும் கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டினா இதை கேட்ட அவர்கள் இருவரும் பயந்து தான் போனாங்க அதற்கு அப்புறமா செங்கோடன் வேகமாக எங்கேயோ போனான் அவன் போய் சேரும் இடம் கிணற்றுக்கரை அங்கே போய் அவன் மடியில் கட்டி வச்சிருக்கிற ஒரு பொருளை எடுத்து கிணற்றில் போட்டான் அந்த நேரத்துல போலீஸ் கான்ஸ்டபுள் சின்னமுத்து கவுண்டர் அங்க வந்து சேர்றாரு என்ன செங்கோடா எதையோ எடுத்து கிணத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு போலீஸ் கான்ஸ்டபிள் செங்கோடன் கிட்ட கேட்டாரு இதை சட்டுன்னு எதிர்பாராத செங்கோடன் பதட்டப்படுறான் அதற்கு அப்புறமா சுதாரிச்சுக்கிட்டு இல்லை ஐயா இதுவரை நான் எதையும் கிணற்றில் தூக்கி போடல இனிமேல் தான் ஒரு ஆளை தூக்கி போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிறான் இதை கேட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் ஆச்சரியத்தோட யார தூக்கி கிணத்துல போட போற அப்படி போட்டா அவங்க இறந்து போயிடுவாங்களே அப்படிங்கிறாரு அதற்கு செங்கோட சிரிச்சுக்கிட்டே அந்த ஆள் ஏற்கனவே செத்து போயிட்டான் நான் தான் அந்த கத்திய வச்சு அவனை கொன்ன அப்படிங்கிறான் இத கேட்ட போலீஸ் செங்கோடனை அழைச்சிக்கிட்டு விரைஞ்சு குடிசைய நோக்கி போறாரு அங்கே எஸ் ராஜுவும் ஏதோ திட்டிக்கிட்டு இருக்கான் பங்கஜாவும் அழுதுகிட்டு இருக்கா இத பார்த்த போலீஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு உடனே பங்கஜா போலீஸை பார்த்து நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படிங்கிறா அத்தோடு அவர்களால் என் கதி என்ன ஆச்சுன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா போலீஸ்காரர் எப்படி அங்க வந்தாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா கதையை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும் போலீஸ்காரர் முதல் முதல்ல சேலத்துல தான் வேலை பார்த்தாரு அவர் அங்கே சாலையில் வாகனங்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டு இருந்தார் அந்த நேரத்தில் அவரிடம் வந்து ஒரு பெண் எனக்கு ரொம்ப பசிக்குது ஒரு நாளன்னா இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறா அவளை பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது அதற்கு அந்த பெண்ணிடம் நீ ஒரு வேலைக்கு போகலாமே அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு அந்த பெண் நான் வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் எல்லா ஆண்களும் என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறா அதற்கு அப்புறமா அவளின் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா என்னுடைய பெயர் பங்கஞ்சம் நாங்க மலாய் நாட்டில் இருந்து வந்தவங்க மலாய் நாட்டில் என்னுடைய தந்தை மிகப்பெரிய வியாபாரி அங்கே எங்களுக்கு நிறைய சொத்துக்களும் இருக்குது அங்க போர் நடக்கிறனால நாங்க இங்க அகதிகளாக வந்துட்டோம் வர வழியில் என்னோடய தந்தையோ இறந்து போயிட்டாரு இப்போ நானும் என்னுடைய தாயும்தான் தான் அனாதையாக இங்கே இருக்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிறா அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு அவளை பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது அதனால் அவர் கையில் வச்சுருந்த பணத்தை கொடுத்துட்டாரு அந்த போலீஸ்கிட்ட பணம் வாங்குறத அவள் தினமும் ஒரு வாடிக்கையாகவே வச்சுருந்தாள் ஒரு நாள் காலையில் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா பணம் இருந்தால் கொடுங்கன்னு பங்கஜா போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்ட கேட்டா போலீஸ் கான்ஸ்டபிளும் அவ ஒரு ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்புனாரு அவள் போகும் பொழுது அவளையே பார்த்துக்கிட்டே நின்னார் போகிற வழியில் ஒரு சைக்கிள் காரர் பங்கஜா மேலே மோதிடுறாரு பங்கஜா கையில் வச்சுருந்த பெட்டியை கீழே போட்டுடுறா அதில் இருந்து நிறைய பணங்கள் கீழே விழுகுது அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு ஒரே ஆச்சரியம் சாப்பிட்றதுக்கே பணம் இல்லைன்னு ஒரு ரூபா நம்மக்கிட்டே இருந்து வாங்கிட்டு போகிறா ஆனால் பெட்டி நிறைய பணங்கள் வச்சிருக்கிறாளே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாரு பெட்டியில் இருந்து பணம் கீழே விழுகிறத போலீஸ் கான்ஸ்டபுள் பார்க்குறாரா அப்படின்னு ஓர கண்ணில் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் கூட அங்கே நிற்காம அந்த இடத்த விட்டு வேக வேகமாக கிளம்பி போயிடுறா மறுநாள் அவ மறுபடியும் அந்த போலீஸ் கான்ஸ்டபிளை பார்த்து எங்கள் நாட்டில் என்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று எனக்கு பணம் அனுப்பி அதுதான் அந்த பணம் அப்படின்னு அவ அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அதனால என்னோட நண்பனான பங்காருசாமி கிட்ட அந்த பணத்தை கொடுத்து வச்சுருக்கேன் அவர் அந்த பணத்தை வட்டிக்கு விட்டு நிறைய பணங்களாக பெருக்கி தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னான் இதை கேட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் பங்காறுசாமியே ஒரு திருடன் அவங்க இந்த பொண்ணு இவ்வளோ பணத்தை கொடுத்து வச்சிருக்குதே அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக நினைச்சாரு அதுக்கு அப்புறமா பங்காரு சாமியையும் பங்கஜாவையும் அவரு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருமே அந்த போலீஸ் கான்ஸ்டபிளோட கண்ணில் படவே இல்லை அதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளைக்கு பிறகு சின்னப்ப நாயக்கன் பட்டிக்கு பணியிட மாற்றம் கொடுக்குறாங்க அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு அங்கதான் அவர் திரும்ப அந்த ரெண்டு பேரையும் பாக்குறாரு அப்பதான் பங்கஜா போலீஸ் கான்ஸ்டபிள தனியா கூட்டிட்டு போய் தயவு செஞ்சு என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காதீங்க அப்படின்னு ரொம்பவும் மன்றாடி கேட்டுக்கிறார் அதனாலேயே அவர் அவளை தெரிஞ்சதாகவே யார்கிட்டையும் காட்டிக்கிறது இல்லை ஆனால் குமாரி பங்கஜாவையும் அவன் கூட இருக்கிற அந்த ரெண்டு பேர்த்தையும் இவர் எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தார் ஒரு நாள் அவர் அந்த பொய்மான் கரட்டு வழியே போகும்போது அங்கே தெரியும் பொய்மான் அப்பொழுது தெரியாமல் போகுது அதற்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறாரு அந்த பொய்மான் கரட்டின் குகையில ஒரு மூட்டையும் ஒரு பெட்டியும் வைக்கப்பட்டிருக்கு அதை யார் வைத்திருப்பாங்க அப்படின்னு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா அவர் அப்படி அதை தொட்டு கூட பார்க்கல அதை வைத்தவங்க அதை எடுக்க கண்டிப்பா வந்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் கீழே இறங்கி வந்தாரு அப்பொழுதுதான் குமாரி பங்கஜா அவர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து இந்த கடிதத்தை செங்கோடன்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்தா அதற்கான காரணத்தையும் சொல்றா கூளை ஒரு திருடன் நிறைய புதையலை புதைச்சி வச்சிருந்தானா அதை எடுக்கிறதுக்காக செங்கோடன் எஸ் ராஜுவுக்கும் பங்காரசாமிக்கும் உதவி பண்ண போறானா அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொன்னான் சரி இந்த கடிதத்தை நீங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்து கொடுத்தனுப்புறா போலீஸும் அந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு செங்கோடன் குடிசியை நோக்கி போறாரு ஆனா அவர் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்த மூட்டையும் பெட்டியும் காணாமல் போய்விடுது அவருக்கு அப்பொழுதுதான் புரியுது தன்னை செங்கோடன் வீட்டுக்கு அனுப்பிட்டு அதை எடுத்துக்கிட்டு போகிறது தான் அவங்களோட திட்டம் அப்படின்னு அதனாலேயே அவருடைய சந்தேகம் செங்கோடன் குமாரி பங்கஜா எஸ்ராஜ் பங்காரசாமி இவர்கள் மேலேயே எப்பொழுதும் சுற்றிக்கிட்டே இருந்தது அதனால தான் எப்பொழுதும் அவள் அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார் அதனால தான் செங்கோடன் பொய்மான் கரட்டுக்கிட்ட பங்கஜாவை பார்க்க வரும்பொழுது அவன் வீட்டில் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு யூகிச்சுக்கிட்டு அங்கே வந்து சேர்றாரு போலீஸ் கான்ஸ்டபிள் அங்கே வந்து ஒரு தென்னை மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்க போகுது அப்படின்னு கண்காணிக்க தொடங்குறாரு செங்கோடன் தன் கையில் வைத்திருந்த எதையோ கிணற்றில் தூக்கி போடுறான் அதை பார்த்த அவர் அதுதான் தக்க சமயம் அப்படின்னு வெளிப்பட்டு வந்து செங்கோடன் செங்கோடன்கிட்ட விசாரணை செய்துக்கிட்டு இருக்கிறாரு அப்பொழுதுதான் செங்கோடன் சொல்றான் தான் ஒரு கொலை செய்து விட்டதாக போலீஸ் கான்ஸ்டபிள் விரைந்து செங்கோடனோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஒருத்தன் ரத்த வெள்ளத்தில் தோய்ந்து போய் கிடக்குறான் அவன் தன்னை ஒரு பெண் பேய் தான் கொன்னுச்சு அப்படின்னு முனகிக்கிட்டே இருக்கிறான் வெளியில் வந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன இந்த கொலையை நீ செஞ்சு தான் சொல்கிற ஆனால் அவன் தன்னை ஒரு பெண் பேய் தான் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு ஒளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போலீஸ் கான்ஸ்டபிள் செங்கோடன் கிட்டே கேட்குறாரு அதற்கு செங்கோடன் இல்லை இல்லை சார் நான் தான் அவனை கொலை பண்ணினேன் அப்படின்னு சொன்னதையவே திரும்ப திரும்ப பைத்திய மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தான் அதற்கு போலீஸ் கான்ஸ்டபிள் இவங்க மூணு பேர்த்தையும் கைது செய்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த செம்பாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது இன்னும் இரண்டு நாட்களில் திருமணம் செய்ய போகும் மாப்பிள்ளைய கைது செஞ்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போகும் அந்த பெண்ணின் மனம் என்ன பாடுபடும் செங்கோடன் நீ ஒன்றும் வருத்தப்படாத திரும்ப வந்து நானே உன்னை திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான் இப்படி ஆறுதல் சொல்லிட்டு போன செங்கோடன் நான் உண்மையான கொலையாளியா அவன் புதையல் என்ன ஆனது அப்படி செங்கோடன் கொலை செய்யாவிட்டால் அந்த கொலையை செய்தது யார் இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காத்திருக்கணும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்